பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய லவ் பேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ரீட் பண்ணுறது இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூவாக வந்து பேர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ப்ரீடிங்க்கு வந்து நம்ம போடுவோம் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் இந்த வீடியோலேயே போட்டுருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பேர்ட் வந்து எப்படி வந்து ப்ரீட் ஆகுதோ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துனே இருக்கேன். ஏன்னா நான் செட் பண்ணுற பேர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரீட் ஆகும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதான் நான் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம வந்து பார்த்துலாம் வீடியோக்குள்ளே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லவ் பேர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் சரி நம்ம ஈஸியாக வந்து ப்ரீட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அதோட 8 மந்த்துக்குள்ளேயே வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ கிளாஸில் வச்சுருந்தா பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. நம்ம நார்மல் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் சரி நம்ம வந்து குயிக்காக வந்து ப்ரீட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில தப்பு பண்ணுவது வந்து என்னென்னா நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு செப்பரேட்டாகவோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு காலிங் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி நம்ம வந்து பண்ணுற தப்பு என்னென்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம சிக்கா வாங்கிடுவோம், அதாவது சிக்கா வாங்கிட்டு வந்து கேஜுக்குள்ளே விட்டுருவோம். ஒரு காலிங் ஸ்டெப்பாக சரி சொல்கிறேன், ஒரு செப்பரேட்டாக இருந்தாலும் சரி சொல்கிறேன், ஒரு 4 மந்த்து பேட்ஸ் எடுத்து வந்து விட்டுருவோம். நீங்கள் நினைப்பீங்க ஓ இதுக்குள்ளே முட்டை வச்சிரும், ஒரு வாரத்துக்குள்ளே 2 வாரத்துக்குள்ளே நினைப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின ஒரு பேட்ஸ் வந்து தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்து பேட்ஸ் வாங்கினீங்கன்னா என்ன ஆகுனா அது வந்து ப்ரீட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகும். ஒரு 4, 5, 6 ஆறாவது மாதம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீடிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஒரு மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பேராக சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு அடல்ட் பேராக தெரிஞ்சு சூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க சொல்கிறேன், ஏன்னா அதான் தெரிஞ்சு எனக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ஸை பற்றி தெரியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப செமி ஸ்டேஜில் வாங்கினா செமி ஸ்டேஜ் தெரிஞ்சு பெஸ்ட்டு தான், அது கூட வாங்கலாம் தான். ஆனால் வந்து ரொம்ப வந்து செமி ஸ்டேஜ் கீழே இருக்கிற பேட்ஸ் வாங்க, அதாவது 4 மந்த்து பேட்ஸ்லாம் வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் பேராக வாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ஸை பற்றி தெரியும். அப்போ தான் உங்களுக்கு பேட்ஸ் மேலே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அது வந்து எக் வச்சு சிக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க. அதனால சரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து வாங்க வர மாதிரி இருந்தால் ஒரு அடல்ட் பேராக வாங்குங்க. ரொம்ப சிக்காக வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மந்த் ஆகும், இல்லை ஒரு 7 மந்த்து அந்த மாதம் ஆகும். அதனால சரி நீங்கள் பேட்ஸ் வாங்குறீங்கன்னா நல்ல ஒரு அடல்ட் பேராக வாங்குங்க. காலேஜில் போதும் சரி செப்பரேட்டாக இருந்தாலும் சரி ஒரு அடல்ட் பேராக வாங்கினது ஒரு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடல்ட் பேர் தானே வாங்கி வந்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ப்ரீட் ஆகலைன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே பார்த்து வாங்கினது ஒரு வாரம் இல்லை 2 வாரம் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்ககிட்ட 8 மாதம் இருந்து நம்மளால் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 8 மந்த் கூட இருக்கும். நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் தான் ஆகும். அது பார்த்திங்கன்னா ப்ரீடே ஆகாது. அங்கே வந்து ப்ரீடே ஆகிருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடே ஆகிருக்காது. நம்ம நினைப்போனால் அது வந்து ப்ரீட் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாகிடும். அது வந்து என்ன வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கினது 2 வாரம் தான் ஆகுது. அதனாலே பார்த்திங்கன்னா அந்த கேஜ் நல்லா பழகணும். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்து பயப்படாமல் எப்போ அந்த பயம்லாம் தெளிதோ அதுக்கப்புறம் அந்த கேஜ்லாம் நல்லா பழகுதோ அந்த நீங்கள் வைக்கிற பாட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வைக்கிற ஃபுட்டாக இருந்தாலும் சரி அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குதோ அப்புறம் போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்குள்ளே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். அந்த கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து ப்ரீட் ஆகிடும். அதனால சரி நீங்கள் வாங்கின வந்தோடனே பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து எப்போயுமே ப்ரீட் ஆகாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்து வந்து டைம் எடுத்துக்கும். அது வந்து அந்த கேஜை பழகிற மாதிரி இருந்தாலும் சரி உங்களை பார்த்து பழகிற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகும் பேட்ஸ் வந்து ப்ரீட் ஆகிறதுக்கு. எடுத்தால் அந்த வச்சோடனே பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து ப்ரீட் ஆகாது. அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒரு அடல்ட் பேர் வாங்கி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாங்கினது 2 மாதம் ஆகுது. ஆனால் வந்து பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கோட எந்த சிம்டம்ஸும் சரியில்லை. நம்ம வந்து என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இடம் செட் ஆகாது. நம்ம வந்து வாங்கினது 2 மாதம் கூட ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து அந்த இடம் செட் ஆகாது. அதனால சரி நீங்கள் வேறு இடத்த சேஞ்ச் பண்ணி பாருங்கள் பேட்ஸ் வந்து அந்தமாரி ப்ரீட் ஆகுதான்னு. ஏன்னா என் பேட்ஸும் அப்படி தான் இருந்தது. ஒரு பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரை சொல்கிறேன், நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் வச்சுருந்தேன் அடல்ட் பேர் தான். அந்த பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் செட்டே ஆகல. அப்புறம் வந்து சரி இடத்த சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணேன். வேறு இடத்துல வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ் வந்து குயிக்காக வந்து ப்ரீட் ஆச்சு. அதனால சரி பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதனா ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால சரி இடத்த ஃபஸ்ட்டு பார்த்துங்க அந்த இடம் வந்து பேட்ஸ்க்கு சேஃபாக இருக்கான்னு. அப்படி அந்த இடத்துல ப்ரீட் ஆகலாம் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ப்ரீட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அதுமாரி தான் பண்ணி பார்த்தோம். நம்ம பேட்ஸும் அந்தமாரி ப்ரீட் ஆச்சு. அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம வந்து விஷயம் வந்து பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து கேஜ் மேலே எப்போயுமே ஒரு துணி போட்டு வச்சுருங்க, 4 பக்கமும் அதாவது ஒரு சைடாச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ் வந்து ஒரு சேஃபாக வந்து ஃபீல் பண்ணணும். அதாவது அது நம்ம முட்டை வச்சாலும் சரி சேஃபாக இருக்கும் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஃபீல் பண்ணோம். அதனால சரி நீங்கள் எப்போவுமே ஒரு துணி போட்டு வைங்க. ஏன்னா ஒரு சில பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கே ஸ்டார்ட் ஆகும். அதனாலே சரி எப்போயுமே ஒரு கேஜ் மேலே துணி போட்டு வச்சுருங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து ஒரு சேஃபாக இருந்தால் வந்து குயிக்காக ப்ரீட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிங் ஸ்டெப் வந்து பார்த்துலாங்க. காலிங் ஸ்டெப் வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் காலிங் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பேராக வாங்கி தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஏன் வந்து சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து பேர் ஆகிடும். ஒரு சில பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வந்துடும். அது வந்து மேலே இருந்தாலும் சரி எங்கள் எக்ஸ்ட்ரா மேல் விட்டாலும் சரி ஃபீமேல் விட்டாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கும். அதனால சரி நீங்கள் வாங்கின சொல்லவே ஒரு பேரா வாங்கின தெரிஞ்சு பெஸ்ட்டு. காலேஜில் பொறுத்த வரைக்கும் சரி அப்படி உங்களால் முடியல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிளாக இருக்கிற பேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி கூட நீங்கள்
ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ் வந்து பேர் ஆகிடும். ஏன்னா வந்து அதில் வந்து ரெண்டு பேட்ஸ் தான் இருக்கும், ஒன்று மேலே ஒரு ஃபீமேல் இருக்கும், அதனாலே பார்த்தீங்கன்னா குயிக்காக பேர் ஆகிடும். நீங்கள் அப்படியும் எடுத்து திருப்பி காலேஜில் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ் வந்து பிரியாது, அது ரெண்டுமே பேராக தான் இருக்கும். நீங்கள் எப்படியும் பேர் பண்ணலாம். நீங்கள் அப்படிலாம் வாங்கின சொல்லே பேராக வாங்கினது தெரிஞ்சு பெஸ்ட்டு காலிங் ஸ்டெப்புக்கு சொல்கிறேன். இந்தமாரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காலிங் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செப்ரேட் கேஜ் வந்துடலாம். செப்ரேட் கேஜ் ப்ரீடிங் வந்து பார்த்துலாம். நம்ம வந்து செப்ரேட் கேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோன்னா நம்ம வந்து என்னெல்லாம் வந்து பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேர் கெடுத்த மாதிரி கேஜ் வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு மட்டும் தான் வைக்கணும் எப்போயுமே சரி. நீங்கள் ஒரு ஸ்டிக் வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு ஸ்டிக் வச்சிங்க என்ன ஆகுனா ஆல்ரெடி அந்த பேராக இருந்தால் நம்ம விட்டுலாம், ரெண்டு ஸ்டிக் கூட வைக்கலாம். ஆல்ரெடி பேராகாமல் இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கு வைங்க. நான் ரெண்டு ஸ்டிக்கு வச்சிங்க என்ன ஆகுனா மேல் ஒன்று தனியாக வைக்கிறோம், ஃபீமேல் ஒன்று இதில் வைக்கணும். அதனாலே பார்த்தீங்கன்னா பேராக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு கட்டாதீங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அது பேராகதா பாருங்கள். ஆல்ரெடி பேராக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாட்டு கற்றுஞ்சது பெஸ்ட்டு தான். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாட்டு கட்டாதீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பேராகதான் பாருங்கள். பேர் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து பாட்டு கட்டுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து குயிக்காக நடக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. எனக்கு செப்பரேட் கேஜில் சொல்கிறேன், இந்தமாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு பேட்ஸ் வந்து வாங்க போகிறோன்னா மேலாம் சரி ஃபீமேலாம் சரி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த பேட்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கா, நல்லா ஹெல்த்தியாக இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணாமல் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து பீடாகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோய் வந்து பேட்ஸாக வாங்கி வந்துடுவோம். அதனாலே பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து நீங்கள் எத்தனை மாதம் ஆனாலும் சரி அந்த பேட்ஸ் வந்து பீட் ஆகாது. நோய் வந்த பேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் சரி நம்ம எத்தனை மெடிசன் கொடுத்தாலும் சரி அந்த பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீடிங்காக ஆகாது. அதனாலே சரி நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் நல்லா ஆக்டிவாக இருக்கா, நல்லா செக் பண்ணிவிட்டு பேட்ஸை வாங்குங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஒரு சில தப்பு பண்ணுறது அதுதான், பேட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காது. அந்தமாரி பேட்ஸாக வாங்கி வந்தோன்னா பீட் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால சரி பேட்ஸ் வாங்க சொல்லி நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது மாதிரி நம்ம ஃபுட்டுக்கு வந்துடலாம். சரி ஃபுட்டை பொறுத்த சரி நம்ம வந்து நல்லா கவனம் தேவை. நம்ம வந்து இந்தமாரிலாம் ஃபுட்டு பேட்ஸ்க்கு வந்து நம்ம தரணும். ஏன்னா அந்த நம்ம தர ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்க்கு வந்து ப்ரீடிங் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால சரி நம்ம வந்து நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டு தாங்க. பேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக தாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஹெல்த்தியான நம்ம ஃபுட்டு தரமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து நல்லா ப்ரீடிங் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால சரி ப்ரீடிங் ஃபுட்டாகவே தாங்க. இந்த மொளக்கண்டை, பச்சைப்பயிறு, இந்த கோதுமை, இந்த கீரை அதெல்லாம் தாங்க. எக்ஸ்ட்ரா ஃபுட்டு தாங்க பேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா நம்ம ஒரு சில பேர் தராமல் இருந்தாலே பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து ப்ரீட் ஆகாமல் இருக்கும். ஒரு சில பேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி நார்மல் தண்ணி தான் சாப்பிடும். அதளவு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ரீடிங் வந்து அந்தளவுக்கு நடக்காது. அதனால சரி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வைங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் வைக்கிறனால பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து ப்ரீடிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேர் வந்து நம்ம ப்ரீடிங் போகிறோம்னா நம்ம வந்து சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாலும் பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து ப்ரீடிங் வந்து ஸ்டாப் ஆகுதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால சரி சும்மா வந்து நம்ம பேட்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ப்ரீடிங் போனால் விட்டுவிடுங்க. நம்ம ஃபுட்டோ வாட்டோ அது வைக்கிறத மட்டும் இருங்க ரெகுலராக. மற்றபடி வந்து பேட்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம். ஏன்னா வந்து எந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீடிங் வந்து நல்லா நடக்கும். நம்ம சும்மா டிஸ்டர்ப் பண்ணோன்னா பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் ப்ரீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க நம்ம நியூவாக ப்ரீடிங் போடுறோம். இந்த பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து போட்டுருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி நம்மகிட்ட இந்த கேஜ் தான் நானே ரெடி பண்ணேன். ஆனால் டோர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரலை. சரி எப்படியே ரெடி பண்ணிவிட்டேன். சரி ஓகே, இதான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஒயலட் ரெயின்போ கிடைக்குமா தெரியல, ஆனால் வந்து சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயலட் கலர் கிளியர் விங்கும் ஒரு ரெயின்போ தான் நம்ம வந்து பேர் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, இது வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தால் நான் வந்து அந்த பேர்கிட்ட தான் வந்து பிரித்து இந்த பேர்கிட்ட வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து நல்லா காம்பினேஷன் இருக்குது, பாண்டிங் வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணியிருக்கோம், கொஞ்சிக்கிறதுமா இருக்குது. சரி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் இந்த பேட்ஸ்குள்ளே இருக்க இது வந்து சரி என்ன பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ தான். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏன்னா ஒரு டவுட் வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.